ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபி, எம்பி, ஜிபி, ஸோ இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கடுத்து என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களோட பேசினா வரும். பிட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் கேரக்டர் இல்லை சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிட்ஸ்ன்றது ஒரு சிங்கிள் பைனரி யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சிம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படின்ற வேரியேஷனில் வந்து யூனிட்டில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 10 அப்படின்றது வந்து எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 1 ஆனும் 0 வந்து ஆஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. இதில் 8 சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபி. கேபின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 KBன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக 1000 இல்லை 1024 சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 KB அப்படின்னு சொல்லுவாங்க. 5.2 சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து 1978 வந்து 360 KB சைஸில் வந்து ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாப்பி டிஸ்க், அதாவது மெமரி கார்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ அதான் ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்லிட்டு அப்போ 1978 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேபின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் யூனிக் மெஷர்மெண்ட், அதாவது ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டை வந்து அளக்கிறது தான் நிறைய பைக்ஸ் சேர்ந்து மெஷர்மெண்ட்டை அளக்கிறது இந்த கேபின்னு சொல்லுவாங்க. இந்த கிலோபைட்டை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன யூனிட் இல்லை நிறைய பைக்ஸ் சேர்ந்தது தான் ஒரு கேபி அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கேபிக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பி. எம்பின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 KB சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 MB 1 MB சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் ரிலீஸ் பண்ணாங்க. 3.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.4 MB சைஸில் ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து 1987 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேபியை மெஷர் பண்ணுற அளவுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ சைஸு இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சாங். ஸோ இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இதை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா 1,08,576 பைக்ஸ் வந்து சேர்ந்தது தான் 1 MB அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பிக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி, ஜிகா பைக்ஸ். 1000 MB சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 GB அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு 16 சாங்ஸ் வந்து கன்டினியூஸாக ரன் பண்ணி ப்ளே பண்ணுற அளவுக்கு இதை மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 1 பில்லியன் பைக்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ இருக்க மொபைல்ஸ் லேப்டாப்பில் எல்லாமே ஜிபிலாம் மெஷர்மெண்ட் பண்ணி இன்டர்னல் மெமரிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃப்ளாப்பி டிஸ்க்கு, மெமரி கார்ட்ஸு, நிறையா பென் ட்ரைவ்ஸ் இது மாதிரி வந்து லான்ச் பண்ணி நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜிபிக்கு அடுத்து டிபி அப்படின்ற விஷயம் இருக்குது. டெராபைட். டெராபைட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 GB சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 TB. ஒரு டெராபைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 trillion பைக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ஈஸியாக சொல்லிட முடியாது. ஸோ இந்த டெராபைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்காக கூட நம்ம கையில் இப்போ ஒரு சிலருக்கு ரீச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப லாங் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ், அதாவது ரொம்ப அதிகமாக டேட்டா சேவ் பண்ணி வைக்கிறவங்க அது மாதிரி யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மேன் எவல்யூஷன் பார்த்த ஒரு விஷயம் தான். டெராபைட்டுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் ஒரு சிலர் யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் தான், பட் மேக்ஸிமம் பேர் யூஸ் பண்ணலாம் தான் சொல்லணும். ஹார்ட் டிவைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2007 டைம்லேயே லான்ச் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2007 இந்த டெராபைட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். டெராபைட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டாபைட். பெட்டாபைட் அப்படின்றது 1000 TB சேர்ந்தது ஒரு பெட்டாபைட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1024 தான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு, பட் மெஷர்மெண்ட்டுக்காக 1000 வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹையர் எண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன், ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில டிவைஸ் வந்து நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படுது, அவங்க வந்து யூஸ் பண்ணுறது தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். பட் இதுக்கு அடுத்த இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ ஹையர் எண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த பெட்டாபைட் மேலே டெராபைட் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசேஜ் மெமரி யூசேஜ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபைல்ஸு, அவங்களோட நிறைய அவங்களோட ஆஃபீஸரோட டேட்டா இது மாதிரி சேவ் பண்ண தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெட்டாபைட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாபைட். எக்ஸாபைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 PB, அதாவது 1024 பெட்டாபைட் சேர்ந்தது தான் ஒரு எக்ஸாபைட். சேம் எக்ஸாபைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை யாரும். ஸோ அதிகமாக அதை பற்றி தெரியவும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது இந்த டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையரண்ட் டேட்டா, ஹையரண்ட் சர்வல் டேட்டா. ஸோ சர்வர் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாபைட் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சர்வர் யூஸ் பண்ணுறவங்க, ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா
அந்த சர்வரில் டேட்டா அப்லோட் பண்ணுறது அப் டு டேட் இது வரைக்கும் இருக்குது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாபைட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோட்டாபைட். யோட்டாபைட் அப்படின்றது 1000 பெட்டாபைட் சேர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யோட்டாபைட் சொல்லுவாங்க. ஸோ யோட்டாபைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னும் மனுஷன் எவல்யூஷன் வந்து பார்க்கலன்னு தான் சொல்லணும். இதை வந்து யாரும் இன்னும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலாக கூட யூஸ் பண்ணதில்லை. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 1 or 2 years வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.